இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஜோதிட கணிப்பு தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இன்னும் 24 மணி நேரத்துல துலா ராசியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, புதன் பயிற்சி நடக்க போகுது. இந்த புதன் பயிற்சி துலா ராசியில நடக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு தொட்டது எல்லாமே வந்து துளங்க போகுது. ஸோ எந்த ராசிக்கு தொட்டது எல்லாம் துளங்க போகுது அப்படிங்கிற ராசிகளை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோவில் உங்கள் ராசி இருக்குதுன்னா உங்கள் ராசிக்கு என்ன தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சமக்கிரகமாக கருதப்படக்கூடிய புதன் பயிற்சி சிலருக்கு சாதங்களையும் ஒரு சிலருக்கு பாதங்களையும் கொடுக்க போகுது. அதன்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதங்கள் பெறக்கூடிய ராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து உங்கள் ராசிக்கு என்ன சாதகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் வந்து அந்தந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். அந்தந்த ராசிக்கு நான் சாதகம் கிடைக்கக்கூடிய ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சாதகம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த சாதகமான டைமில் உங்களுக்கான காரியத்தை சாதிச்சுக்கணும். ஸோ உங்கள் ராசி, இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்கள் ராசி இருக்குதா அப்படிங்கிறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஜோதிட பார்வையில் புதன் கிரகத்தினுடைய நிலை ஒரு நபருடைய, அதாவது நம்மளுடைய ஆளுமை, பேச்சு, வேலை, வியாபாரம், கல்வி, அறிவுத்திறன், நிதிநிலை, அதுக்கப்புறம் வணிகம், இதோடு தொடர்பு கொண்டு இருக்கு. ஸோ புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தீய கிரகத்தோடு இணைந்தால் அது சாதகமற்ற விளைவுகளை புதன் உருவாக்குவார். அதே சுப கிரகங்களோடு இணைந்தால் சாதகமான விளைவுகளை வந்து உருவாக்குவார். ஸோ 12 ராசிகளில் புதன், மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளை ஆட்சி செய்யும் போது புதன் கிரகம் இன்னும் 24 மணி நேரத்தில், அதாவது அக்டோபர் 26ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. ஆல்ரெடி அக்டோபர் 26ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ துலா ராசியில் புதன் சஞ்சரித்துட்டாரு. ஸோ இவர் சஞ்சரித்ததுனால இது அனைத்து ராசிகளுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு சஞ்சாரம் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் தொழில் பொருளாதாரத்தில் இந்த ஒரு சஞ்சாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரங்க யார் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. என்னடா திரும்ப திரும்ப இதையே சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் அந்த மாதிரி தெரியப்படுத்துறீங்க, தெரியப்படுத்தினாலும் நான் ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன்னா, அப்போ தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசி இருந்ததுன்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். எப்பயுமே நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னு ஜோதிடத்தின் மூலமா தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஜோதிடத்தை நம்பாம இருந்தா கூட சனி பயிற்சியெல்லாம் நம்புவீங்க. ஸோ சனி பயிற்சி எப்படி ஒருவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துமோ அது போல ஒவ்வொரு கிரகமும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதன்படி புதன் பயிற்சினால என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். ஸோ புதனுடைய இந்த பயிற்சினால இனி மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில தொட்டது எல்லாமே தொடங்க போகுது. ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு புதனால இனி என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்றேன். மிதுன ராசி ராசிக்காரங்க யார் வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் அனைவருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப இந்த வீடியோல சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்குங்க. அதாவது நடந்த இந்த புதன் பயிற்சினால உங்களுக்கு 5வது வீட்டில் நடந்திருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மெயினாக உங்களுக்கு சாதகமான ஒரு இடம். இந்த இடத்துல புதன் இருந்தால் பலன்கள் நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்று அந்த காலத்தில் ஓலச்சுவடியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதன்படி இப்போ 5வது இடத்துல இருக்குது. ஸோ 5வது இடத்துல புதன் இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பலன்கள் கிடைக்கும், அதுவும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதே போல் இந்த ஒரு நேரத்தில் குழந்தைகளுடைய பக்கத்திலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களுடைய குழந்தைகள் பக்கத்திலிருந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும், அது உங்களை ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அடைய செய்யும். அதே போல் உங்களுக்கு இந்த ஒரு டைம் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் டைம் வேலை தொடர்பான விஷயங்களில் சாதகமான வாய்ப்பு நீங்கள் பெறலாம். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சாதகமான வாய்ப்பு பெறலாம். மொத்தத்தில் இந்த ஒரு புதன் பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ தொட்டது எல்லாமே வெற்றியடையக்கூடிய மாற்றம் தான், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டனா, துலா ராசிக்காரங்களுக்கு
ஆல்ரெடி துளாராசியில தான் இப்ப புதனுடைய சஞ்சாரம் நிகழ்ந்திருக்கு. ஸோ புதனுடைய சஞ்சாரம் துளாராசியில நிகழ்ந்ததுனால துளாராசிக்கே புதனால அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. ஸோ துளாராசிக்காரங்க நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து உங்க ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்க ராசிக்கு புதன் ஆட்சி செய்து அமர்ந்திருக்கிறாரு. இந்த ஒரு பயிற்சி உங்களுக்கு மங்களகரமான ஒரு பயிற்சி என்று சொல்லலாம். இந்த மங்களகரமான பயிற்சியில உங்களுக்கு மங்களகரமான விஷயங்கள் நிறைய நடக்கும். அதுல ஃபர்ஸ்ட் உங்க வருமானத்தை பத்தி பேசிடுறேன். ஸோ உங்க வருமானம் பார்த்தீங்கன்னு புதன் பகவானுடைய இந்த ஒரு அமைப்பினால இனி வரக்கூடிய நாட்கள் வருமானம் அதிகரிக்கும். ஸோ சின்ன வியாபாரம் செய்துட்டு இருந்தாலும் பெரிய வியாபாரம் செய்துட்டு இருந்தாலும் கண்டிப்பா வருமானம் அதிகரிக்கும். ஸோ வியாபாரம் செய்யறவங்களுக்கு மட்டும் கிடையாது, வேலை செய்துட்டு இருக்கவங்களுக்கு கூட கண்டிப்பா வருமானம் அதிகரிக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேண்டிய பொருள் நீங்க கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த பொருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைத்தே தீரும். அதுதான் விதி. அதே போல தாயுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ஸோ எப்பயுமே நீங்க வந்து ஒரு டைம் வந்து ஃபீல் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, ஸோ நம்மளோட தாயோட அன்பு ஆதரவு நமக்கு முழுமையா கிடைக்கலையே அப்படின்ட்டு. அந்த முழுமையான அன்பு ஆதரவு இந்த ஒரு புதன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய தருணத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அன்பு ஆதரவும் கிடைக்கும், வருமானமும் அதிகரிக்கும், தொழிலையும் லாபம் கூடும். மொத்தத்தில் இந்த ஒரு புதன் பயிற்சி மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு பயிற்சி. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ உங்களோட ராசியிலே புதன் ஆட்சி செய்கிறதுனால உங்களோட இதில் வந்து சூரியன் ஆல்ரெடி குறைந்திருக்கிறதுனால புதனுடைய ஆட்சி ஓங்க போகுது. ஸோ இந்த ஓங்கி இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுன்னு தோன்றுறீங்களோ அது எல்லாமே வந்து பண்ணுங்க. மெயினாக இந்த புதிய பொருள் வாங்கணும் அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வேலைகளை வந்து செய்யுங்க. அதற்கு தேவையான வருமானமும் இருக்கும், அதற்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எல்லாமே ஈஸியாகவும் வாங்க முடியும். ஸோ புதனுடைய இந்த பயிற்சினால இப்பேற்பட்ட லாபங்களை இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் சந்திக்க போறீங்க. ஆல்ரெடி இப்போ நடந்துருச்சு, இனி சந்திச்சுட்டே இருக்க போறீங்க. ஸோ துளராசி தொடர்ந்து அடுத்ததா எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டம். ஸோ கடகராசிக்காரங்க அடுத்ததா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு புதனுடைய பயிற்சி என்ன மாதிரியான பலனை வந்து கொடுக்குங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் ராசியில் நான்காவது வீட்டில் புதனுடைய சஞ்சாரம் நிகழ்ந்திருக்கு. இதனால் புதனுடைய இந்த பயிற்சி உங்களுக்கு இந்த இடம் சாதகமான இடம். இந்த இடத்துல புதன் பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சதுனால இனி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஒரு டிவி வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிவி வாங்கக்கூடிய பிளான் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்படி நீங்கள் என்ன விஷயம் செய்தாலும் என்ன விஷயம் நினைத்தாலும் அது பார்த்தீங்கன்னு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும், சாதகமாகவே உங்களுக்கு நடக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு கெட்டது கூட நடக்காமல் கெட்டது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெட்டது கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த ஒரு டைம் உங்களுக்கு வேண்டிய பொருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தாயாருடைய ஆதரவு அன்பு முழுமையாக கிடைக்கும். ஸோ வருமானம் அதிகரிக்கும், தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கு. ஸோ இந்த காத்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொன்றா உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். அப்படி தானாக சாதகமாக கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல கொள்ள லாபம்தான். ஸோ கடகராசி தொடர்ந்து அடுத்ததாக கடைசியாக எந்த ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க கடைசியாக வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு புதனுடைய இந்த பயிற்சி எப்பேற்பட்ட லாபத்தை தருங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ புதனுடைய இந்த சஞ்சாரம் உங்களுக்கு மூன்றாவது வீட்டில் நடைபெற்றிருக்கு. இந்த ஒரு இடம் வியாபார தொழில் இடம் என்று சொல்லலாம். ஸோ இந்த ஒரு இடம் வியாபார தொழில் இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வெற்றி இனி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வலிமை மற்றும் சகோதர சகோதரிகளிடம் இடம் என்று கூட இந்த இடத்த சொல்லலாம். ஸோ வலிமை சகோதர சகோதர இடம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வெற்றி தரக்கூடிய இடம். ஸோ இதனால் தொழில் வியாபாரத்தில் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த ஒரு டைம் உங்களுக்கு தைரியமும் வலிமையும் அதிகரிக்கும். இந்த தைரியம் வலிமையோடு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கி வேலை செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா வாழ்வில் முன்னேற்றம் இருக்கும்.
இந்த ஒரு சின்ன பயிற்சினால இப்பேற்பட்ட விதிமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ஸோ புதனுடைய இந்த சஞ்சாரத்தினால இந்த ராசிகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. ஸோ அதிர்ஷ்டம் கிடைக்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த இந்த ராசிகளுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இந்த ராசியில் இருந்தாங்கன்னா அவங்க ராசிக்கு வந்து என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய ஜோதிட தாள்கள், நிறைய முக்கியமான தாள்கள் எல்லாமே நம்மளோட சேனலில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை பண்ணிங்கன்னா நான் போகிற அப்டேட்டான நிறைய வீடியோஸை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு புதிய தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி.